ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. மோதகம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மோதக அச்சு வந்து எல்லா பாத்திரக்கடையிலையும் அவைலபிளாக இருக்குது. சின்ன மோல்டுலேருந்து பெரிய மோல்டு வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நான் அதில் சின்னது எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் அரை கப் வந்து நெய் சொல்லியிருக்கேன். நெய் வந்து அரை கப்பும் ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் நெய் ஊற்றிட்டு மீதி ஒரு கால் கப் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கோதுமை மாவு ஒரு கப் சொல்லியிருக்கேன், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி கட்டாமல் மெதுவாக கலந்து விடுங்க. கோதுமை மாவு நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் அரை கப் நெய், முக்கால் கப்பு, அரையிலேருந்து முக்கால் கப்பு வந்து வெல்லம் நீங்கள் எடுத்துக்கணும். கோதுமை மாவு பிளெயின் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நெய் வந்து பத்தாத மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கோதுமை மாவு நல்லா சூடாகி வறுபட்டதுன்னா நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றுறப்போ கரெக்டாக இருக்கும். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். லோவிலேருந்து மீடியம் ஃப்ளேம் மட்டும்தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கலந்துட்டுருக்கேன். விநாயகருக்கு எந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு நைவேத்தியம் பண்ணாலும் சூப்பராக தான் இருக்கும். இது வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கடலை மாவுலேயும் நீங்கள் செய்யலாம். நான் அந்த மீதி இருக்கிற இன்னும் கொஞ்சம் நெய்யும் ஃபுல்லாக ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுட்ருக்கேன். அப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து அந்த நம்ம போட்ட நெய்யில் கோதுமை மாவு நல்லா வறுபட்டு அந்த நெய் கொஞ்சம் வெளியில் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வந்து செஞ்சிக்கிட்டே இருக்கணும். நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இது வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நெய் அப்படியே கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்ல வாசனையும் வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், நெய் நல்லா வெளியில் வந்திருக்கு. இதை வந்து இதே இதில் உடனே நீங்கள் வெல்லத்தை ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். சூடு ஃபுல்லாகவும் ஆறிடக்கூடாது. ஏலக்காய் வந்து ஒரு டீஸ்பூன் நான் இதில் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது, நெய் ஒரே டைம் போட்டு கோதுமை மாவை வறுத்துடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப சூடாக இருக்கிறப்ப வெல்லத்தை போட்டு ஆட் பண்ணிடாதீங்க. பாருங்கள் மேலே எப்படி நெய் தெரியுதுன்ட்டு. இன்னும் இது வந்து சூடு ஆறவே இல்லை. அதனால் கொஞ்சம் இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப கூலாகிடுச்சினாலும் வெல்லமும் அதுவும் மிக்ஸ் ஆகாது. ரொம்ப சூடாக இருக்கிறப்பையும் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே நான் வந்து அந்த மோல்டுக்கு கொஞ்சம் நெய் பூசி வச்சிடுறேன். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். உங்ககிட்ட இந்த மாதிரி மோதகம் மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல, கையிலேயே கூட நீங்கள் இந்த விநாயகர் மஞ்சளில் பிடிச்சி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லைன்ஸ் மட்டும்தான் அதில் மிஸ்ஸிங்காக இருக்கும். இப்போ நான் மோல்டு ஃபுல்லாக நெய் வந்து கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், இன்னும் இந்த சூடு ஆறவே இல்லை. நான் கையில் தொட்டு பார்க்குறேன். கொஞ்சம் சூடு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வெல்லத்தை வந்து ஆட் பண்ணணும். அரை கப்புலேருந்து முக்கால் கப் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் எடுத்து தான் நீங்கள் போடணும். நான் எடுத்துட்ருக்கிற வெல்லம் வந்து மண் எதுவும் இல்லாத வெல்லம்னு கடையிலேயே கிடைக்குது. அந்த வெல்லத்தை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் உதிர்த்த மாதிரி போட்டு கலந்து விடுங்க. நார்மலான பாகு வெல்லம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஒரு ஒரு கோதுமை மாவை பொறுத்து ஸ்வீட்டு நமக்கு தேவைப்படும். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு வந்து இந்த ரெசிபிக்கு தேவைப்படும்ட்டு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை போட்டு கலந்து விட்டுட்ருக்கேன். என்னோடய மாவு இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் இன்னும் கையில் கலக்கலை. நான் இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூனில் தான் கலந்துட்டுருக்கேன். இப்போ எனக்கு முக்கால் கப்பு வெல்லத்தையும் நான் போட்டு கலந்து விட்டுட்டேன். வெல்லத்தை நான் துருவி வச்சுருந்தேன், அதனால் கட்டி கட்டாமல் இருந்தது. ஒன்று ரெண்டு இருந்தது கூட கையில் வச்சு நான் கலந்துட்டேன். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நெல்லை நம்ம இந்த இது ஒன்று ரெண்டு கட்டி இருக்கிறதையும் கையில் இந்த மாதிரி நுணுக்கி விட்டுருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று போல் நெல்லை கலந்து விட்டுட்டேன். நம்மளோட பூர்ணம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப உதிரியாக உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சூடாக நெய் காய்ச்சி அது மேலே ஊற்றுனீங்கன்னா இலகிடும். அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பால் கூட ஊற்றலாம். பட் நெய் தான் பெட்ருங்க.
இப்போ மோதகமோட மோல்டு நல்லா டைட்டாக மூடிட்டு இன்னொரு பக்கம் அந்த ஓப்பன் இருக்கிற சைடில் நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா அழித்து விட்டிங்கன்னா அந்த நெய் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். மெதுவாக நீங்கள் மோல்டை வந்து திறந்தீங்கன்னா சூப்பரான கோதுமை மாவில் சிம்பிளாக நம்ம விநாயகருக்கு செஞ்ச மோதகம் ரெடிங்க. நான் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வாரம் விஷாஸ் கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக எனக்கு தெரிஞ்ச சில ஸ்வீட் சமோசா அப்புறம் காரம் கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டெலாம் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்ருக்கேன். மோதக் வந்து நிறைய வெரைட்டிஸில் நம்ம செய்யலாம். ஃப்ரைடு மோதக் செய்யலாம், ஸ்டீம்டு மோதக் செய்யலாம். ஸோ அதை எல்லாமே எனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் நான் உங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேன். மோதக்னாவே விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நான் சொன்ன இப்போ இந்த ஒரு டம்ளர் ரேஷியோவுக்கு 14-15 மோதக் வரும். நான் இப்போ இதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கையில் செஞ்சது ஒன்றே ஒன்று காமிக்கிறேன், சின்னதாக தான் வந்தது. இந்த மாதிரி நீங்கள் இந்த மோல்டு இல்லைன்னா கையிலையும் செஞ்சு வைக்கலாம். ரெண்டு நாள் முன்னாடியே நீங்கள் இந்த மோதக் செஞ்சு வச்சா கூட கெடவே கெடாதுங்க. என்னோட மோதக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.